வணக்கம் நண்பர்களே, நான் ரதாங்கன். திரும்பவும் உங்களை ஒரு புது வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் நகுலேஸ்வரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க, அங்கங்கே என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். நகுலேஸ்வரம் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கீரிமலையில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயிலாகும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றும் ஒருங்கிணையே அமையப்பெற்ற சிவாலயமாக இது விளங்குகின்றது. அதனாலேயே உலகிலுள்ள பிரசித்தி பெற்ற 108 சிவத்தலத்துக்குள் இதுவும் ஒன்றாகும். இந்த கோயில் எங்கே இருக்குண்டா, யாழ்ப்பாணம் நகர்லேருந்து வடக்கு பக்கம் சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் காங்கேசந்தூர் என்ற ஒரு ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சிவபெருமானால் சபிக்கப்பட்டு கீரிமுகம் அடைந்த யமக்தெனி முனிவர் இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி நகுலேஸ்வர பெருமானை வணங்கி சாபம் விமோசனத்தை பெற்றதாகவும் இதையடுத்து இப்பிரதேசம் கீரிமலை என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமின்றி இவ்வாலயம் பிதிர்கடன் செய்ய மிக பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. ஆரம்ப காலத்தில் திருத்தம்பலை கோயில் கொண்ட பெருமான் என்றும் திருத்தம்பலேஸ்வரர் ஆலயம் என்றும் பெயர் கொண்டே இக்கோயில் பின்னர் கீரிமலை கோயில் என்று நகுலேஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பன ஒருங்கே அமையப்பெற்ற இத்திருத்தலத்தின் தலவிருட்சமாக கல்லால மரமும் தீர்த்தமாக கீரிமலையும் விளங்குகின்றது. நகுல முனிவர் ராமன், சோழவேந்தன், நலன், அர்ஜுனன், மாருத புறவீரகவல்லி, ஆதிசோழ மன்னன் முசுகுந்தன் போன்றோரால் தொழப்பெற்ற தீர்த்த திருத்தலமாக இது அமையப்பெறுகின்றது. இதன் வரலாறை பற்றி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஈழத்தின் வடகரை முழுவதும் மலைத்தொடராகவிருந்து பின் கடலரிப்பால் அழிந்து போக எஞ்சியுள்ள அடிவாரமே இப்பொழுதுள்ள கீரிமலை என்பது ஆய்வாளர்களின் கருத்து. முன்னொரு போதும் மேருமலையின் ஒரு பக்கத்தில் தவம் செய்து கொண்டிருந்த சுதாமா என்னும் பெயருடைய முனிவரால் தனது தவத்திற்கு இடையூறு செய்தமைக்காக சபிக்கப்பட்ட யமக்தினி என்ற வேடன் கீரிமுகப் பெற்றான். அவ்வேடன் இங்கு நீராடி சாப விமோசனத்தை பெற்றான். கீரிமுகம் நீங்கியதால் அவ்வேடன் நகுல முனிவர் எனப்பட்டார். இதனை அடுத்தே இப்பிரதேசம் கீரிமலை என்று நகுலகிரி என்றும் பெயர் பெற்றதாக கூறப்படுகின்றது. சுமார் 9ஆம் நூற்றாண்டில் சோழ இளவரசி மாருத பூரக வீலவல்லி குதிரை முகத்துடனும் குண்ம நோயுடனும் இறந்த பின்னர் சன்னியாசி ஒருவரால் வழிநடத்தப்பட்டு கீரிமலை சாரலில் வந்திறங்கி நகுல முனிவரிடம் ஆசீர்வாதம் பெற்று கீரிமலை தலத்தின் விசேடத்தையும் தீர்த்தத்தின் மகிமையையும் முனிவர் வாயிலாக அறிந்து கொண்டதாகவும் கீரிமலை புனித தீர்த்தத்தில் நீராடி சிவாலய தரிசனமும் செய்து வந்த மாருத பூரகவல்லியின் குண்ம நோயும் தீர்த்து குதிரை முகமும் மாறியது என்பது ஐதீகம். போர்த்துகீசரால் இடிக்கப்பட்ட ஆலயம் 3 பிரகாரங்களுடன் 5 கோபுரங்களும் உடைய பெரிய ஆலயமாக இருந்தது. கிபி 1621 யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய போர்த்துகீசர் நல்லூர் கந்தசாமி கோயில், மாவட்டபுரம் கந்தசாமி கோயில், நகுலேஸ்வரம் ஆகிய ஆலயங்களை இடித்தளித்தனர். போர்த்துகீசரால் அளிக்கப்பட்ட இக்கோவிலை உருவாக்குவதற்கு ஆறுமுக நாவலர் முயற்சி எடுத்தார்.
1878 ஆண்டு காலத்தில் அவரது முயற்சியைத் தொடர்ந்து திருப்பணி வேலைகள் நடந்தேறி நித்திய நைமித்திய கிரியைகள் ஒழுங்காக நடைபெற்று வந்தன. 1895 ஆண்டு மன்மத ஆண்டு ஆணி மாதம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இங்கு ஆறுகால பூஜைகளும் நித்திய கிரியைகளாக நடைபெற்று வருகின்றன. இவ்வாலய மகோத்சவம் மாசி மாதத்தில் 15 நாட்கள் நடைபெறுகின்றது. மாசி மகா சிவராத்திரியில் தீர்த்தோற்சவம் நடைபெறுகின்றது. கடந்த வருடங்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாலயத்துக்கு வருகை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.